வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் கடவுள்தான் உங்களை வழி நடத்துகிறாரா சார்? ஆம், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தர் கடவுள், என் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் கடவுள், அவர்தான் என்னை வழி நடத்துகிறார். ஆதியிலிருந்து வழி நடத்துகிறார். அவர் என்னிடம் அடிக்கடி கூறக்கூடிய ஒரே ஒரு வசனம், பைபிளில் உள்ள வசனம், பிரயோஜனமாயிருக்கிறதையே தினந்தோறும் நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழிகளிலே தினந்தோறும் நானே உன்னை நடத்துகிறேன், உன் சித்தத்தின்படி திட்டத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி திட்டத்தின்படியே நடத்துகிறேன் என்று கடவுள் அடிக்கடி கூறுகிற வசனம் இதுதான். அதாவது நான் தினசரி காலை அல்லது மாலை எப்போதாவது ஒரு தடவை மாலையில் வாக்கிங் செல்வேன். வாக்கிங்னா ஜப வாக்கிங். வாக்கிங் செல்லும்போதே கடவுளை துதித்து கொண்டும் சோதரித்து கொண்டும் அவரிடம் இந்த வேண்டிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொண்டும் தான் செல்வேன். வாக்கிங் போயிட்டு வந்த உடனே கடவுளோடு நான் பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார், எனது என்னென்ன தேவைகள், என்னென்ன சொல்லணுமோ அப்பா என்னென்ன சொல்லுவார், நான் என்னென்ன கேட்கணும் அப்பா என்ன கேட்பேன். இதுதான் என்னுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய பணி, இறைப்பணி. ஒரு நாளில் வாக்கிங் நான் செல்ல வேண்டாம், ஏதாவது இப்போ பிரச்சனை ஏற்படும் என்று கடவுள் முன்கூட்டியே தெரிந்திருக்கும் அவருக்கு. அப்படி அவர் கடவுள் வாக்கிங் செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தால் நான் இறைப்பணி செய்து கொண்டிருப்ப வசனங்கள் எழுதி கொண்டிருப்பேன். எழுதி முடித்து விட்டு வாக்கிங் செல்லலாம் என்று எழுந்திருக்கும் போதே, அந்த ஃபைலெல்லாம் மூடி வச்சுட்டு எழுந்திருக்கும் போதே கடவுளாக என்னோடு இறங்கி என்னை ஜபத்துக்கு அழைத்து விடுவார், என்னோடு பேச அழைத்து விடுவார். அன்று நான் வாக்கிங் செல்ல மாட்டேன், ஏன்னா கடவுளுக்கு அப்பாவுக்கு வாக்கிங் செல்ல விருப்பமில்லை என்று அர்த்தம். சில நாளில் எல்லாம் எழுதி முடித்து வைத்து முடித்து மூடிவிட்டு டீ போட்டு சாப்பிட்டுட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு இருப்பேன் வாக்கிங் போகிறதுக்கு. அப்போ கடவுளாக எனக்குள்ள இறங்கி கூப்பிடுவார், அப்படியே போட்டுட்டு வந்து கடவுளோடு பேசுவேன். சில நாட்களில் பணியினை மாட்டிக்கொண்டிருப்பேன், கடவுளாக எனக்குள்ள இறங்கி கூப்பிடுவார். நான் வாக்கிங் செல்லக்கூடாது என்பது கடவுளின் சித்தமான திட்டமானால் என்னை தடுத்து விடுவார். அதே போன்றுதான் உறவினர் விசேஷங்களுக்கு வெளியூர் செல்வதா என்றால் அப்பாவிடம் கேட்பேனேன், சென்னை விட்டு வெளியூர் செல்வதா அப்பாவிடம் கேட்பேன். இரண்டு முறை கேட்டிருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய கல்லூரி தோழனுடைய மகளின் திருமணம் தென்காசியில், செல்லலாமா என்று கேட்டபோது செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார். மற்றொன்று நாகூர்கோவிலில் எனது பள்ளி தோழனுடைய மகனின் திருமணம், செல்லலாமா என்று கேட்டேன், செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதே நிலையில் எனது மகனின் உடன் படித்த மாணவனின் அண்ணன் திருமணம் நெய்வேலியில், அதற்கு செல்லலாமா என்று கேட்டேன், செல்லலாம் என்று சொன்னால் நானும் என் மகனும் சென்றுவிட்டு திரும்பினோம். இதே போன்றுதான் வெளியூர் செல்வதாக இருந்தால் அப்பாவின் அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். எங்களோடு யார் பேச வேண்டும், நாங்கள் யாரோடு பேச வேண்டும் என்பது கடவுள் தான் முடிவெடுப்பார். யார் எங்கள் வீட்டுக்குள் வர வேண்டும், யார் எங்களோடு தங்க வேண்டும் என்பது அவர் தான் முடிவெடுப்பார். என் மனைவியின் இறந்த பிறகு, மனைவி இறந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு அதிகமாக யாரும் வருவதில்லை, யாரும் எங்களோடு பேசுவதும் இல்லை. நான், எனது மூத்த மகள், இளைய மகன், மூன்று தான் வீட்டில் இருக்கிறோம். யாருமே இரவு வந்து தங்கவே இல்லை. இது கடவுளின் சித்தம். ஏன்னா இது வந்து ஏன் வீடு கிடையாது, அவருடைய ஜெப வீடு. இங்க வசுத்தான உலாவி கொண்டிருக்கிறார் கடவுள், ஆவி இங்க உலாவி கொண்டிருக்கும். இது கடவுளின் வீடு, யார் வர வேண்டும் போக வேண்டும் என்பது அவர் தான் முடிவெடுப்பார். எனவே கடவுள் என் தேவனாகிய கர்த்தர் பிதா, அவர் சித்தத்தின்படி திட்டத்தின்படி தான் என்னை வழி நடத்துகிறார். உங்கள் மனைவிக்கு அவரது தாய் தந்தை சகோதர சகோதரிகளோடு பேசக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்டார். அதையும் மீறி உங்கள் மனைவி அவர்களோடு பேசியதால்தான் அவரது ஆவியை கடவுள் சாத்தான் மூலமாக எடுத்தார் என்பதை நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதே போன்று உங்களையும் உங்கள் மனைவியின் தாய் தந்தை சகோதர சகோதரிகளோடு பேசக்கூடாது என்று கடவுள் உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரா சார்? ஆம், எனது மனைவியின் மரணத்துக்கு பின்பாக எனது மனைவியின் தாய் தந்தை சகோதர சகோதரிகளோடு
பேசக்கூடாது என்று கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார். நானும் எனது மூன்று குழந்தைகளும் எனது மனைவியின் தாய் தந்தை சகோதர சகோதரிகளோடு பேசக்கூடாது என்று கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 11/2/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உனது ஸ்திரீயானவளின் உறவுகளோடு நீ உறவாடாதே. சாத்தானின் சேனைகள், அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். 13/3/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உன் சிறியின் உறவுகளோடு நீ உறவாடாதே. நான் உனக்கு உத்தரவிடுகிறேன், அவர்களை நானே அழிப்பேன். அவர்கள் உன் சத்துருக்கள், என் சத்துருக்கள். உனக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டார்கள், அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன். 15/3/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உன் ஸ்திரியானவள் உறவுகளோடு நீ உறவாராதே, அது உனக்கு நலமாக இருக்கும். சாத்தானின் சேனை, அவர்களை நானே அழிப்பேன். உங்கள் உறவினர்களிடமிருந்தும் கடவுள் உங்களை பிரித்தெடுத்தார். உங்கள் மனைவியின் உறவுகளோடும் பேசக்கூடாது என்றும் கடவுள் உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். பின்பு யார்தான் உங்களோடு பேசுவார்கள் சார்? கடவுளின் சித்தம் திட்டம். நான் கடவுளின் மகன், குமாரன். எதுவுமே என் சித்தம் அல்ல, என் திட்டம் அல்ல. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரின், கடவுளின் சித்தம் திட்டம், அதன்படி தான் என்னை நடத்துகிறார். எனது 23 வயதிலிருந்தே எனது அப்பா அம்மா இரண்டு உறவினர்களையும் ஒவ்வொருவராக கடவுள் என்னை விட்டு பிரித்தெடுத்தார். 16/6/2006 நான் சிறைக்கு செல்கிறேன். அன்றிலிருந்து எனது சொந்த ஊராகிய மம்சாபத்திலிருந்து எனது உறவினர்கள் அனைவரையும், என் நண்பர்கள் அனைவரையும் என்னை விட்டு பிரித்தெடுத்தார். 17/1/2019 என் மனைவி மரணம் அடைகிறாள். மரணத்துக்கு பின்பாக எனது மனைவியின் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உறவினர் அனைவரையும் பிரித்தெடுத்து விட்டார். இப்போது கடவுள் கொடுத்த எங்களது வீடு ஜப வீடு. அந்த கடவுளின் ஜப வீட்டில் நான், எனது மூத்த மகள், இளைய மகன், மூன்று பேர் தான் தனியாக இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு யாரும் அதிகமாக வரமாட்டார்கள், யார் வந்து தங்க மாட்டார்கள். சிங்கப்பூரிலே இளைய மகள் கணவனோடு தனியாக இருக்கிறார். இதுதான் எங்கள் நிலை. எங்களோடு யார் பேச வேண்டும், பேசக்கூடாது, யார் வீட்டுக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது, யார் வீட்டில் தங்க வேண்டும், தங்கக்கூடாது என்பது
கடவுளின் சித்தம் திட்டம். அவர் சித்தத்தின் திட்டத்தின்படி எங்களுக்கு பின்பாக யார் இருப்பார்கள், யார் எங்களோடு பேசுவார்கள் என்பதை கடவுள் எங்களிடம் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். 7/4/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். மரணம் உனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு மரணம் நான் கொடுப்பேன். நீ என் குமாரன், என்னை உன்னை நான் பிரியமாயிருக்கேன். உன் சத்துருக்கள், என் சத்துருக்கள், அவர்களுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். சாத்தான் துணையோ மகிமையாய் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். உன் ஸ்திரியின் உறவுகளே அவர்கள் உடன் பிறப்புகள் அழிப்பேன், நானே அழிப்பேன். அவர்களோடு நீ உறவாடாதே. நான் உனக்கு உத்தரவிடுகிறேன். அந்நியர்கள், உன்னை அறியாதவர்கள் உனக்கு பின்பாக நிற்பார்கள். அல்லை கடலென திரண்டு நிற்பார்கள். அவர்களே உனக்கு போதுமானவர்கள். 2009 முதல் என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம், முக்கியமான தீர்க்க தரிசனம், உலக ஜனங்கள் உனக்கு முன்பாக திரள்வார்கள். அடிக்கடி கூறுவார், உலக ஜனங்களுக்கெல்லாம் நீயே அதிபதி, உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் நீயே ஆலோசனைக்காரன் என்று அடிக்கடி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறி வருகிறார். எனக்கு உறவுகள் உலக ஜனங்கள் அனைவரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 9/4/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உன் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அழிப்பேன், நானே அழிப்பேன். கூடாரம் அவர்களது கூடாரம், மண்மேடாகும். 10/5/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தகர கைங்கர உத்தரவி பாதட்டு தன் தகத்தோ
உறவுகளோடு நீ உறவாடால் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். அவர்களை நானே அழிப்பி பூண்டோடு அவர்களோடு நீ உறவாடாதே. உங்கள் மனைவியின் தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் அனைவரையும் விட்டு நீங்கள் விலகினீர்களா அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகினார்களா சார்? ஆரம்பத்திலிருந்து எனது தாய் தந்தையின் உறவுகள் அனைவரும் என்னை விட்டு அவர்களாகத்தான் விலகினார்கள். முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் விலகினார்கள். எனக்கு அப்போதே யோசிப்பேன், இப்போ என்ன தவறு செஞ்சுவாங்க, நம்மளை விட்டு ஏன் ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னு. இது கடவுளின் சித்தம், திட்டம். ஆரம்பத்தில் எனது தாய் தந்தை உறவுகள் அனைவரும் என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள். அதற்கு பின்பாக நான் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக எனது மனைவியின் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் அனைவரும் என்னை விட்டு விலகினார்கள். அவர் ஒற்றுமையாக இருந்து என்னை பகைத்தார்கள். அவர்களால் தான் பகைத்தார்கள், காரணம் இல்லை. சிறைக்கு சென்ற பிறகு 12 ஆண்டுகள் சென்றிருக்கிறேன். எனது மனைவியின் தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் 6 பேர்கள் யாருமே என்னை பார்க்க வரவில்லை. இதுதான் என் நிலைமை. சிறை விட்டு வருகிறேன். என் மனைவியின் மரணத்துக்கு பின்பாக அதே என் மனைவியின் தாய், தந்தை, சகோதர சகோதரி 6 பேர்கள் என்னோடு உறவாடுகிறார்கள். என் மனைவியின் இறந்த நிகழ்ச்சி வருகிறார்கள், 30ஆம் நிகழ்ச்சி வருகிறார்கள், பேசுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் 11/2/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம், உன் ஸ்திரியின் உறவுகளோடு நீ உறவாடாதே என்று கூறினார். அப்பொழுது எனது மனைவியின் சகோதர சகோதரிகள் என்னிடம் போனில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வீட்டுக்கு வர மாட்டார்கள், போனில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்பாட்ட கேட்டேன், அப்பா எப்படிப்பா ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி மூஞ்சில் அடிச்சாமல் பேச முடியாமல் பேசாமல் இருக்க முடியும்? அவர்கள் போன் பேசினால் நான் பதில் கொடுப்பேன், நானாக போன் பேச மாட்டேன் என்று அப்பாவுடன் நான் பேசினேன், கூறினேன், ஜெபத்தில் கூறினேன். அப்படியா நீ சொல்கிற அப்படின்னு நான் அந்த வேண்டுதலை வைத்த ஒரு 2-3 நாளில் என் மனைவியின் ஒரு சகோதரர் என்னிடம் போனில் பேசுகிறார். ஒரு விஷயத்தை பற்றி என்னோடு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறார், தகராறு செய்கிறார். நான் சொல்லி பார்க்கறேன், கேட்கவில்லை. என்னோட சண்டையை போட்டுட்டு போனேன், நான் வைத்து விட்டேன், போனேன், வை போனேன்னு வைத்து விட்டேன் நான். மறுநாள் அவர்கள் தரப்பிலிருந்து யாரும் சமாதானம் பேசவில்லை என்னிடம். அவர்களது என் மனைவியின் இளைய சகோதரர் ஒருவர் எனது மகளுக்கு, மூத்த மகளுக்கு போன் பேசுகிறார், நான் இருக்கும்போது போன் பேசுகிறார். போன் பேசி நேற்று நடந்த சண்டையை சொல்லி மேலும் சண்டையை அதிகமாக ஆக்கிறார். என் மகளோடு சண்டை போட்டு என் மகள் அழுகிறாள். அதோடு என் மகள் போன வைங்க அப்படின்னு சொல்லி, நான் வைங்கன்னு சொல்றது நான் தான் சொன்னேன், அந்த மூத்த சகோதரர்கிட்ட இளைய சகோதரி என் மகளும் தான் வைங்கன்னு சொல்லிக்கிறார், போன வைத்து விட்டார்கள். அதோடு அவர்கள் யாருமே என்னோடும் எனது 2 குழந்தைகளோடும் பேசுவதில்லை. ஆனால் இளைய குமாரத்தியோடு மட்டும், சிங்கப்பூரில் இருக்க இளைய குமாரத்தியோடு மட்டும் அவர் பேசிக்கொள்வார்கள். எனவே எனது உறவுகள் அனைவரையும் நான் பகைக்கவில்லை, ஒதுக்கவில்லை. அவர்களாகத்தான் என்னை பகைத்து ஒதுங்கி கொண்டார்கள். எல்லாமே கடவுளின் சித்தம், திட்டம். தொடர்ந்து கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 3/6/2019 என்று காலை 8:15 முதல் 8:35 வரை என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். மதபொட்டேரமி ஆபு
கூப்பிட்ட மகித் மகித் கைகிழந்தோரமே. உன் சத்துருக்கள் உன் ஸ்திரியான அவர்களின் உறவுகள் அவர்களோடு நீ உறவாடாதே. நூற்றி புரிந்தவம் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். பூண்டோடு அழிப்பேன், வேரோடு பிடுங்கி போடுவேன். சந்ததி அற்றுப்போக கடவுது. உனக்காக 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 எனது மனைவியின் தாய் சகோதர சகோதரிகள் ஆறு பேர்கள் எனது இளைய மகளோடு பேசி கொண்டு இருந்தார்கள். அவளோடு பேசி எனது குடும்பத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்து வந்தார்கள். இது எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு தெரியும். இது குறித்து அவர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 6/9/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உறவுகளோடு உறவாடாத படிக்கு நானே அவளை தடுத்து போடுவேன். வாதைகளை நானே குணப்படுத்துவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் அவள் தாய் பூமியிலே வாழும் நாளை இழந்தாள். உனக்கு விரோதமாகவே செயல்பட்டதால் அவள் ஆவியை நானே எடுத்தேன். அவளது குமாரத்தி அவள் ஆவியை நான் எடுக்க மாட்டேன். உனக்காக துன்ஸ்திரியின் உறவுகளோடு உறமாடாமல் தடுத்து போடுபவன் நான். 16/9/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உறுதியான சந்தோஷம் சமாதானத்தோடு கூடிய வாழ்வு உறுதியான அந்நிய தேசத்திலே அவளோடு உறவாடி கெடுக்க நின்னைக்கிற மனிதர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவன் நான். அனைத்தையும் நான் அறிவேன். உலகத்தின் அதிபதியின்
துணையோடு உனக்கு விரோதமாகவே செயல்படுகிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் செயல்படுகிறேன். அழிப்பேன், அழிப்பேன், அழிப்பேன். உன் சிறியின் உறவுகளோடு உறவாடாதே, கீழ்ப்படுகிறாய். அவர்களை நான் அழிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். பூமியிலே வாழ தகுதி இல்லாத மனிதர்கள் அவர்கள். ஒவ்வொரு ஆவியாக நான் எடுப்பேன். பதினேழு 9/2019 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஸ்திரியின் உறவுகளோடு உறவாடுகிறார். அறியாமல் அவர்களை பற்றி அறியாமலே உறவாடுகிறாள். ஐஸ்வர்யமான மனவாழ்வு அந்நிய தேசத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் சிறியின் உறவுகள் அவளுக்கு விரோதமாகவே செயல்படுகிறார்கள். உன்னோடு உறவாடாமல் அவளை தடுக்க வேண்டும் என்பது அவர்களது சித்தம். தடுப்பேன், நான் தடுப்பேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அழிப்பேன், அவர்களை நான் அழிப்பேன். உன் சிறிக்கு விரோதமாக ஆதியிலே செயல்பட்டவர்கள் உனக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் செயல்படுகிறேன். வேதனை, வேதனை, வேதனை அவர்களுக்கு கொடுப்பேன், கொடுப்பேன், கொடுப்பேன். கடவுள் தனது சித்தத்தின்படி திட்டத்தின்படிதான் உங்களை வழி நடத்துகிறாரா சார்? ஆம், ஏற்கனவே என்னிடம் கடவுள் பலமுறை கூறியிருக்கிறார். உனது சித்தத்தின்படி திட்டத்தின்படி அல்ல, எனது சித்தத்தின்படி திட்டத்தின்படியே உன்னை நான் நடத்துகிறேன் என்று கூறிவிட்டார். எனது மூத்த மகளின் திருமணம் தாமதமாகிறது. அது கடவுளின் சித்தம் திட்டம். நான் காத்திருக்கிறேன். சுயமாக நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது. கடவுள்தான் அவரது சித்தத்தின்படி திட்டத்தின்படி என்னை வழி நடத்துகிறார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, ஒவ்வொரு எபிசோடும் கடவுளை பற்றித்தான் நான் பேசுகிறேன். வேறு எதை பற்றி நான் பேசுவதில்லை. மாமனிதன் இம்மாற்றுலர் யூடியூப் சேனல் கடவுளால் கடவுளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். கடவுளை பற்றி மட்டும்தான் பேசக்கூடிய சேனல். அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய கிரியைகள் அனைத்தையும் நான் சொல்கிறேன். இவையெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. இவைகளெல்லாம் தனியாக ஒரு ஏற்பாடு போன்று, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு போன்று, இது ஒரு ஜீவ ஏற்பாடாக பின்பு வெளிவரும். முதலில் பார்க்கிற மனிதன், கேட்கிற மனிதன் பாக்கியவான். காதுள்ள மனிதன் கேட்க கடவன், கண்ணுள்ள மனிதன் பார்க்க கடவன். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்ற ரூலர் யூடியூப் சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்க, நல்ல கமெண்டை நான் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.